ஹாய் வியூவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஹியூமன் ஸ்டோரி பற்றின ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட்டின் பிக் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய டிஎன்ஏல 100,000+ மேற்பட்ட வைரஸ்கள் இருக்குதாம். அதுலயும் சுமார் 100 மில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த வைரஸ் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதன் தாயோட வயிற்றுல கருவா உருவாகி 3 மாதத்திலேயே கேழகுகள் உருவாகிடும். மனிதர்களால ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்ய முடியாது. மனித மூளை ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யற அளவுக்கு உருவாக்கப்படல. நீங்க அப்படி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க நினைச்சத போல ஒருபோதும் உங்க நேரத்தை சர்வ் பண்ணாது. அதுக்கு பதிலா செய்யற வேலையை தவறா செய்யறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாகும். அதுக்காக செலவழிக்கிற நேரமும் அதிகமாகும். நீங்க 2 miles per hour அப்படிங்கிற வேகத்துல 20 மணித்தியாலங்கள் வரை நடந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 1 pound வரைக்கும் வெயிட் லூஸ் பண்ணுவீங்க. இதே வேகத்துல தொடர்ந்து நடந்தீங்கன்னா வெறும் 518 நாட்கள் 8 மணித்தியாலங்கள்ல பூமியோட பூமத்திய ரேகையை சுத்தி வருவீங்க. மனிதன் பிறந்த முதல் வருடத்திலேயே மனித மூளை 3 மடங்கு பெரியதா வளர்ந்து ஃபுல் மெச்சூரிட்டியா ஆகிருமாம். 25 வயதாகும் போது 60% மூளையில கொழுப்பு மட்டுமே இருக்குமாம். அதுவும் நம்ம மூளை 23 watts மின்சாரத்தை உருவாக்கும். இது ஒரு சின்ன மின்குமில எரிய வைக்கிற அளவுக்கு போதுமானது. மனித எலும்புகள் கான்கிரீட்டை விட 4 மடங்கு உறுதியானது. நம்ம உடம்புலயே ரொம்பவும் ஸ்ட்ராங்கான பாடி பார்ட்னா அது ஃபீமர் தான், அதாவது தொடை எலும்புகள். இது ஒரு வளர்ந்த மனிதனோட பாரத்தை தாங்குறதுக்கு 30 மடங்கு உறுதுணையா இருக்குமாம். அதுவும் மனித எலும்புகள் காம்போசிட் மெட்டீரியலால உருவாக்கப்பட்டது. அப்படின்னா ஒரே நேரத்துல எலும்புகளால கடினமாகவும் அதே நேரத்துல லாஸ்டிக்காகவும் இருக்க முடியுமாம். நீங்க எக்ஸாம் இல்லைனா ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில ஃபோக்கஸா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சுவிங்கம் சாப்பிடுங்க. ஏன்னா இத பத்தி ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு விடயத்துல ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட்டா இருக்க ரொம்பவே உதவியா இருக்குமாம். உங்க முழு அவதானமும் அந்த விஷயத்திலேயே இருக்குமாம். ஒரு ஆய்வு படி சுவிங்கம் இதுக்கு காரணம் இல்லைன்னும் தொடர்ந்து வாயில் ஏதாவது ஒரு உணவை மில்லும் போது நம்ம பிரெயின் நல்லாவே வேலை செய்யும்னு சொல்றாங்க. ஆனா இதோட எஃபெக்ட் அதிகமா 20 நிமிடங்கள் தான் இருக்குமாம். நம்ம காதுகள்ல இருக்கிற இயர்வெக்ஸ் மெய்யாலுமே இயர்வெக்ஸ் இல்லையாம். கொழுப்பு, ஸ்கின் செல்ஸ், வியர்வை, அழுக்கு எல்லாம் அடங்கியது தான் இயர்வெக்ஸ்னு சொல்றோம். வியர்வையில அதிகமா புரோட்டீனும் சுகரும் அமோனியா மற்றும் வேறு பொருட்களும் கலந்த தண்ணீரா தான் இருக்கும். வேறு பொருட்கள்னா ட்ரேஸ் மெட்டல்னு சொல்லக்கூடிய காப்பர், ஜிங்க், நிக்கல், அயன் போன்றவை இருக்குமாம். அது மட்டும் இல்லாம வியர்வை உப்பு சுவையா இருக்க காரணமே வியர்வையில சோடியம் அடங்கியிருக்கிறது தான். பிளஸ் நீங்க எந்த அளவுக்கு உப்பு உணவா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா உடம்புல இருந்து வியர்வை வெளியாகுமாம். எந்த அளவுக்கு நீங்க உப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாகவும் வெளியாகுமாம். நாம இதுவரைக்கும் 8 வகையான பிளட் குரூப் இருக்கிறத நினைச்சிருப்போம். ஆனா ரியாலிட்டியில 30 வகையான பிளட் குரூப் சிஸ்டம்ஸ் இருக்குதாம். அதுல ஏபிஓ மற்றும் ஆர்எச் குரூப்பை மெயினா சொல்லலாம். மனிதன் உடம்புல அதிகரிக்கிற ஒவ்வொரு பவுண்ட் வெயிட்டுக்கும் 1 mile அளவிலான பிளட் வெசல்ஸ் பாடி ஃபுல்லா நியூட்ரிஷனையும் ஆக்சிஜனையும் சப்ளை பண்றதுக்காக உருவாகுமாம். அதே போல மனித வயிறும் ஒவ்வொரு 6 நாட்களுக்கும் ஜீரணிக்காம இருக்க எபிதீலியம்னு சொல்லக்கூடிய ஒரு புது லைனிங்கை உருவாக்குமாம். நம்ம உடம்பால மின்மினி பூச்சிகளை போல விசிபிள் லைட்டை வெளியேற்ற முடியுமாம். பகல் 4 மணி அளவுல அதிக வெளிச்சத்தையும் 10 மணி அளவுல குறைவான வெளிச்சத்தையும் மனிதன் வெளியிடுவானாம். ஆனா எதிர்பாரா விதத்துல மனிதனோட உடம்புல இருந்து வெளியாகிற வெளிச்சம் நம்ம கண்களால பார்க்க முடிகிற ஒளியை விட 1000 மடங்கு குறைவானதா இருக்கும். நரம்பு செல்கள் 1 செகண்டுக்கு 1000 நரம்பு தூண்டுதல்களை கடத்துமாம். அதுவும் மணிக்கு 1 ல் இருந்து 268 மில்லியன் மைல் வேகத்துல கடத்துமாம். ஓகே வியூவர்ஸ், வீடியோ எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.